நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா ஒரு தத்துவம் சொல்கிறேன். யாரையாவது கோக்கு மாக்கா பார்த்தோன்னா செருப்பால் அடிக்கணும்னு தோணும். ஆனால் ஒரு செருப்பை பார்த்தா அந்த செருப்பையே செருப்பால் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அதுதான் க்ராக்ஸ். பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இந்த செருப்புல என்ன இருக்குன்னு இதெல்லாம் 4000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. என்ன இருக்கா? என்னடா இல்ல? ஒரு காலத்துல எல்லாரும் வேணான்னு தூக்கி கடாசி போட்ட செருப்பு, ஆனா இன்னைக்கு கலெக்டர்ஸ் ஐட்டமா மாறி இருக்கு. பல செலிபிரிட்டிஸோடைய முக்கியமான செருப்பா ஃபேஷனா மாறி இருக்கு. அதுவும் இந்த செருப்பை செகண்ட் ஹேண்ட்ல வித்தா கூட 80,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி இந்த செருப்பில் என்னதாங்க இருக்குது? யார் வேலை மெனுக்கெட்டு உட்காந்து இதில் ஓட்டை போட்டு ஒரு டிசைனை உருவாக்குனது? ஏன் இதில் எல்லோரும் கிரேஸ் பிடிச்சி திரியிறாங்க? இது எல்லாத்தையும் இன்றைக்கி இந்த க்ராக்ஸோட எஸ்டிடியோட சேர்த்து பார்த்துடலாம். லாரி டயரை பிச்சு போட்ட மாதிரி ஒரு மெட்டீரியலு, எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் காமெடியாக தான் இருக்குது. முதல்ல இதை செருப்புனாவது நம்மளால் ஒத்துக்க முடியுமா? ஆனால் இதுதான் இன்னைக்கும் ஹாட் ட்ரெண்டாக இருக்குது. 2022 உலகம் முழுக்க 11.5 கோடி பேர் வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு 4 ஜோடி க்ராக்ஸ் செருப்பை விற்றுருக்கு க்ராக்ஸ் நிறுவனம். லாஸ்ட் இயரில் மட்டும் $2.7 பில்லியன் அளவுக்கான வருமானத்தை க்ராக்ஸ் பிராண்ட்லேருந்து மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க க்ராக்ஸ் கம்பெனி. அப்போ பார்த்துக்கோங்க இதோட சேல்ஸ் வேல்யூங்கிறது எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. இந்தியாவில் ஒரு ஜோடி க்ராக்ஸ் செருப்புடைய விலை 3500 ரூபாயிலிருந்து 4000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஒரு சில இடத்துல 2000 ரூபாய்க்கு தராங்க. ஆனால் 2000 ரூபாய்க்கு கூட அந்த செருப்பு ஒர்த்தாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் உலகம் முழுக்க இன்றைக்கி இந்த செருப்பை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுவும் ஒரு ஜோடி இல்லைங்க, ஒருத்தர் 20-30 ஜோடி வாங்கிட்டு இருக்காங்க. வெறும் செருப்போட நிற்காமல் க்ராக்ஸ் டிஷர்ட்டு, க்ராக்ஸ் லேப்டாப் ஸ்டிக்கருன்னு வாங்கி குவிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு இது ஒரு கலெக்டர்ஸ் ஐட்டமாக மாறிடுச்சு. அதுலேயும் க்ராக்ஸ் நிறுவனம் ஸ்பெஷல் எடிஷனாக ரிலீஸ் பண்ண இருந்த க்ராக்ஸை வாங்கினவங்க இன்றைக்கி அதை ரீசேல் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில க்ராக்ஸுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா? $1,000. ரொம்ப சாதாரணமாக போட்டில் போகிறவங்க பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த க்ராக்ஸுங்கிறது இன்றைக்கி பிஸ்னஸில் ஒரு பெரிய டைட்டானிக்காக மாதிரி பணத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பிரம்மாண்டமாக இன்றைக்கி வளர்ந்துருக்கக்கூடிய இந்த க்ராக்ஸ் நிறுவனங்கிறது எப்போ தொடங்கப்பட்டுச்சு? பிள்ளைங்களுக்கு பிடிச்ச இந்த க்ராக்ஸும் ஒரு பிள்ளைங்க தான், ஐ மீன் 2K கிட் தான். சரியாக சொல்லணும்னா 2002 தான் பிறந்தார் மிஸ்டர் க்ராக்ஸ். 2002 3 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கரீபிய கடல் பக்கமாக ஒரு போட்டில் சம்மர் வெக்கேஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ண ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போட்டில் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸோட பேர் ஸ்காட் சீமன்ஸ், லிண்டன் டியூக் ஹான்சன், அப்புறமா ஜார்ஜ் போட்டெக்கர் ஜூனியர். அதில் ஸ்காட் சீமன்ஸ் கனடா நாட்டில் ஃபோம் கிரியேஷன்ஸுங்கிற ஒரு கம்பெனி புதுசாக உருவாக்கியிருந்த ஒரு செருப்பை போட்டில் பயன்படுத்துறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தார். அப்படி அவர் எடுத்துகிட்டு வந்த அந்த செருப்பை மற்ற ரெண்டு பேரும் உத்து பார்த்து முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சொன்னதை கேட்டு ஸ்காட் டென்ஷனே ஆகாமல் கூலாக என்ன பதில் தெரியுமா சொன்னார்? எல்லாரும் சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? நீங்க சிரிச்சீங்கங்கிறதுக்காக நான் வருத்தப்பட போறதில்ல. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறேன். அந்த ட்ரிப் முழுக்க மாற்றி அந்த ஷூவை போட்டு பார்த்தாங்க அந்த மூணு பேரும். தண்ணியில் மிதக்கக்கூடிய அதோடைய தன்மையும் கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய அதோடைய குணமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டே, இது உள்ளே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் இருக்குடா, இதை பயன்படுத்தி நம்ம ஏதோ பெருசாக வளர முடியுண்டா அப்படின்னு யோசித்தாங்க. கரைக்கு வந்ததும் டைரெக்டாக கனடா கிளம்பி போய் ஃபோம் கிரியேஷன்ஸை போய் மீட் பண்ண போனாங்க. செருப்பு வாங்க நினச்சிங்களா? இல்லை, அந்த கம்பெனியே வாங்க போனாங்க. ஆனால் அது நடந்தது 1-2 வருஷம் கழிச்சு. நடுவில் என்னாச்சுன்னா ஃபோம் கிரியேஷன்ஸ் கிட்ட அவங்க உருவாக்குன அந்த ஷூவை வாங்கி விற்கிறதுக்கான முழு உரிமைக்கான அக்ரிமெண்ட்டை இந்த மூணு பேரும் சேர்ந்து போட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்ட கையோட ஃபோம் கிரியேஷன்ஸ் உருவாக்கியிருந்த அந்த ஷூவில் ஒரு சில டிசைன் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் தான் இன்னும் நல்லா சேல்ஸ் பண்ண முடியும்னு யோசிச்சு இனோவேட்டிவான ஐடியாஸோடு வந்தாங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? பெருசாக ஒன்றும் இல்லை, உட்காந்து ஓட்ட போட்டாங்க. என்னடா அது ஜல்லி கரண்டி மாதிரி? நோ, இது கம்ப்யூட்டர் டிசைன். இந்த கருமத்தை அவங்க ஷூன்னு சொல்றாங்க. இந்த ஷூவை தயாரிச்சதுக்கு அப்புறமா 2002 ஃபோர்ட் லாடர்டேல் அப்படின்னு ஒரு போட் ஷோங்கிறது நடந்துச்சு. அந்த போட் ஷோவில் கொண்டு போய் இந்த 200 ஷூவை சேல்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. எல்லா ஷூவும் விற்று போச்சு. இந்த ஊருக்காரங்கெல்லாம் பைத்தியார பயிலுங்க. நாம எந்த ஊர்? அடடா, பாத்தியா, செயலருக்காக நம்ம யோசிச்ச இந்த ஷூங்கிறது செமையாக சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு
போட்ஸில் போகிறவங்க பயன்படுத்துறதுக்காக இந்த ஷூவை அதிகமாக சேல்ஸுக்கு கொண்டு வர ஆரம்பித்தாங்க இந்த மூணு பேரும். முதல்ல போட்டிங் போகிறவங்க வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்த இந்த ஷூங்கிறது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வாங்கக்கூடிய ஷூவாக மாற ஆரம்பிச்சிது. ஒரு ஃபேஷன் ட்ரெண்டாக உருவாக ஆரம்பிச்சிது. என்னடா இது புது ட்ரெண்டாக இருக்குது, நானும் இந்த ஷூவை வாங்கி ஆகணும்டான்னு போட்டி போட்டு இந்த ஷூவை வாங்க ஆரம்பித்தாங்க. இப்படி எல்லாருமே போட்டி போட்டு வாங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கிராக்ஸ் நிறுவனத்துக்கு நல்லாவே கல்லா கட்ட ஆரம்பிச்சிது. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்தது, ஃபோம் கிரியேஷன்ஸோட ஏன் அக்ரிமெண்ட் போட்டு பிஸ்னஸ் பண்ணணும், பேசாமல் ஃபோம் கிரியேஷன்ஸ்க்கே ஓனராக மாறிட்டா என்ன அப்படின்னு யோசிச்சு ஃபோம் கிரியேஷன்ஸை ஒட்டு மொத்தமாக வளைச்சு போட்டாங்க இந்த மூணு பேரும். அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். ஃபோம் கிரியேஷன்ஸை இவங்க மொத்தமாக வாங்கி போட்டதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த டெக்னாலஜியை ஃபோம் கிரியேஷன்ஸ் தான் உருவாக்குனாங்க, அதுக்கான பேட்டண்ட்டும் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. என்ன டெக்னாலஜின்னு யோசிக்கிறீங்களா? கிராக்ஸுங்கிறது ஒரு பிளாஸ்டிக் செருப்பும் கிடையாது, ஒரு ரப்பர் செருப்பும் கிடையாது, ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு புது மெட்டீரியலில் உருவாக்கப்பட்டது தான் இந்த கிராக்ஸ். இந்த கிராக்ஸை உருவாக்குறதுக்கான அந்த ரா மெட்டீரியல் பேர் கிராஸ் லைட். இந்த கிராஸ் லைட்டுங்கிற அந்த மெட்டீரியலை தான் ஃபோம் கிரியேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஃபோம் கிரியேஷன்ஸை ஒட்டு மொத்தமாக வாங்கினது மூலமாக இந்த கிராஸ் லைட் டெக்னாலஜிக்கான ஒட்டுமொத்த உரிமைங்கிறது கிராக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட போயிடுச்சு. அதனால் அவங்களால் மட்டும்தான் இந்த கிராஸ் லைட்டை பயன்படுத்தி ஷூஸையும் செருப்புகளையும் உருவாக்க முடியும். மற்ற யாராலையும் உருவாக்க முடியாது, அவங்கக்கிட்ட தான் பேட்டன் இருக்குது. இந்த கிராஸ் லைட்டுங்கிறது என்ன, அதை எப்படி வச்சு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் பொது வெளியில் அவங்க வெளியிடவே இல்லை. அதெல்லாம் ரகசியம், சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்கிறதுக்கு இல்லைன்றல்ல. இந்த கிராஸ் லைட்டுங்கிறது க்ரூட் ஆயிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம், பிளாஸ்டிக் மாதிரி. ஆனால் அதோடைய காம்பினேஷன்ஸ் என்ன, அதோடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் கிராக்ஸ் வெளியிடவே இல்லை. ஆனால் நமக்கு இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற டூப்ளிகேட்லாம் பிளாஸ்டிக் செருப்பு தானே தவிர ஆக்சுவல் கிராஸ் லைட் கிராக்ஸ் கிடையாது. சரியா இந்த ஷூவுக்கு இந்த மூணு பேரும் கிராக்ஸுங்கிற பேரை வச்சாங்கன்னா, முதலையை பார்த்து தான். முதலைங்கிறது நிலத்திலையும் தண்ணிலையும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அதே மாதிரி இந்த கிராக்ஸ் செருப்பும் நிலத்திலையும் நடக்க முடியும், தண்ணிலையும் ஈஸியாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு கிராக்ஸ் அப்படிங்கிற பேர் வச்சாங்க. இன்னொன்று, கிராஸ் லைட்லேருந்து உருவாக்குறதுனால அதே சவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு பேர் வேணும் அப்படின்னு யோசித்து இதுவும் செட் ஆச்சு அப்படின்னு இந்த பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு கிராக்ஸ்ன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக ஃப்ராகுங்கிற பேர் தான் வச்சுருக்கு. மார்க்கெட்டில் புதுசாக வந்தது, பார்க்கறதுக்கும் புதுசாக இருந்ததுனால சேல்ஸ் சும்மா அள்ளிக்கிட்டு போக ஆரம்பிச்சது. 2002 $24,000 தான் கிராக்ஸ் நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த வருமானமாக இருந்துச்சு. அதுவே 2007 $168 மில்லியன் அளவுக்கான வருமானத்தை பார்த்தாங்க கிராக்ஸ் நிறுவனம். அவங்களுடைய ஷேருங்கிறது $69 மேலே போக ஆரம்பிச்சது. அவ்வளவு பெரிய வளர்ச்சியை பார்த்துட்டு ரீபாக், நைக்கி, பூமா மாதிரியான பெரிய பெரிய ஷூ பிராண்ட்ஸ்லாம் மிரண்டு போயிட்டாங்க. ஏன் தெரியுமா? நேத்து பெஞ்ச மழையில திடீர்னு முளைச்ச காளா மாதிரி இருந்தாங்க கிராக்ஸ். அதுதான் அவங்களுக்கான சரிவாகவும் இருந்துச்சு. திடீர்னு கிளம்புன பிள்ளைங்க ட்ரெண்ட் மாதிரி ட்ரெண்டிங்லேயே இருந்த கிராக்ஸுங்கிறது அதுக்கப்புறமா காணாமல் போக ஆரம்பிச்சுது. அதுவும் ரொம்ப காலம்லாம் எடுக்கல, அடுத்த வருஷமே. 2007 இவ்வளோ பெரிய வளர்ச்சியை பார்த்தவங்க 2008 மிகப்பெரிய சரிவை பார்த்தாங்க. எந்த அளவுக்கு சரிவுக்கு போச்சுன்னா, அவங்களுடைய ஷேருங்கிறது கிட்டத்தட்ட $1 தொடர அளவுக்கு போயிடுச்சு. அதை பார்த்துட்டு நைக்கி, பூமா, ரீபாக் மாதிரியான கம்பெனிலாம் பயங்கரமாக ரசித்தாங்க. என்ன தலையை தூக்கி பார்க்க? ஆனால் போட்டி பிராண்ட்ஸ்லாம் பார்த்து சிரிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட கவலைப்படல கிராக்ஸ். ஏன்னா நாங்கள் திரும்ப வருவோன்னு கெத்தா அவங்களால சொல்ல முடிஞ்சுது. ஏன் தெரியுமா? எங்கடா தப்பு பண்ணும், என்னடா மாற்றணும் அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டோர்ஸ் எல்லாம் மூட ஆரம்பித்தாங்க. நிறைய பேரை லே ஆஃப் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதையும் கஷ்டப்பட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறமா ப்ரொடக்ஷனுடைய வேல்யூவையும் மாற்றணும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம மாற்றி அமைச்சா தான் பிஸ்னஸ்ங்கிறது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா, கிராக்ஸை ரொம்ப விரும்பி வாங்கி போட்டவங்க ஜென்ஸின்னு சொல்லப்படக்கூடிய 2K kids தான். அதனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது, 2K kids இப்போ வளர ஆரம்பிச்சிட்டாங்க, கிராக்ஸுங்கிறது அவங்களுக்கு பழசாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு மறுபடியும் பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரெண்டை நம்ம உருவாக்குனா தான் நம்மளால் பிஸ்னஸில் மறுபடியும் நிலைச்சு நிற்க முடியும் அப்படின்னு யோசித்து அவங்கள டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பித்தாங்க மார்க்கெட்டிங். அவங்களோட சிக்னேச்சர் ஷூவான 13 holes மட்டுமே கொண்ட கிளாக்ஸை மறுபடியும் புது பிராண்டிங்கோட சேல்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணாங்கன்னா, கஸ்டமைசேஷனில் நிறைய கலர்ஸில் நீங்களே வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸை கொண்டு வந்தாங்க. இஷ்டப்பட்ட கலரில் எப்படி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாங்கிற அந்த ப்ரொமோஷனுங்கிறது அவங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிது. வேறு சிங்கிள் கலர் ஆப்ஷன் இல்லை, காட்டுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கேமோஃப்ளாஜில் கூட நீங்கள் வந்து கிராக்ஸை வாங்க முடியும் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸை அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் ஏண்டா அடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும்?
இதுக்கு நடுவில் ஜிப்பிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய குழந்தைகளுடைய க்ராக்ஸ் ஷூவில் அழகழகான குட்டி குட்டி பொம்மைகளை பட்டன்ஸ் மாதிரி அந்த ஹோல்ஸில் சொருகி வைக்கிற மாதிரியான ஒரு டிசைனில் குட்டி குட்டியான பேட்சஸ் வந்து அவங்க உருவாக்குனாங்க. இதை வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. இதை பார்த்தா க்ராக்ஸ், அட இது செம்ம ஐடியாவாக இருக்கேன், அவனை தூக்கி ஜீப்பில் போடுன்னு ஜிப்பிட்ஸ் நிறுவனத்தை ஒட்டு மொத்தமாக வாங்கினாங்க. வாங்கிட்டு அதையே ஒரு சேல்ஸ் ப்ரொமோஷனாக மாற்ற ஆரம்பித்தாங்க. அதாவது உங்கள் க்ராக்ஸில் நீங்கள் ஸ்பைடர்மேன் பேட்ச் மாட்டலையா, போக்கிமான் பேட்ச் மாட்டலையான்னு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பேட்சஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியெலாம் இல்லை, 5 பேட்ச் 1000 ரூபாய்க்கு தான் வைக்கிறாங்க. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, யாரா நீங்களாம் அப்படி 1000 ரூபாய்க்கு பேட்சை வாங்கி இந்த க்ராக்ஸுடைய ஓட்டையை அடைக்கிறதுங்கிறது இன்னொரு ஃபேஷனாக மாற ஆரம்பிச்சிது. அதோட இன்னொரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பிராண்ட்ஸோட கொலாப் பண்ணி அது சம்பந்தமான க்ராக்ஸை உருவாக்க ஆரம்பித்தாங்க. டிஸ்னி க்ராக்ஸ், மார்வல் க்ராக்ஸ், பெலான்சியாகா க்ராக்ஸ், அதே மாதிரி கொக்கோ கோலா க்ராக்ஸ்லாம் கூட உருவாக்குனாங்க. ஏன், கேஎஃப்சி க்ராக்ஸ் கூட உருவாக்கியிருக்காங்க. இதில் இந்த கேஎஃப்சி க்ராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக கேஎஃப்சி சிக்கன் ஸ்மெல்லுங்கிறது வருமா? இப்படி பெரிய பெரிய கம்பெனிஸோட மட்டும் இல்லாமல் இண்டிபெண்ட்டான ஆர்டிஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸோடையும் சேர்ந்து கொலாப் பண்ணி அது சம்மந்தமான க்ராக்ஸையும் உருவாக்க ஆரம்பித்தாங்க க்ராக்ஸ் நிறுவனம். போஸ்ட் மெலான் க்ராக், ஜஸ்டின் பேபர் க்ராக், கேங்னம் ஸ்டைல் க்ராக்லாம் உருவாக்குனாங்க. அதுலேயும் சேலே பெம்பரி அப்படிங்கிற ஃபுட்வேர் டிசைனரோட சேர்ந்து கொலாப் பண்ணி க்ராக்ஸ் நிறுவனம் உருவாக்கியிருந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டைலான க்ராக்குங்கிறது ரிலீஸ் பண்ண 35 செகண்டில் ஒட்டு மொத்தமாக விற்று தீந்து சாதனை படைச்சதுன்னா பாருங்கள். இப்படி பெரிய பெரிய செலிபஸோட கொலாப் பண்ணி க்ராக்ஸ் அவங்க உருவாக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா க்ராக்ஸுடைய பிராண்ட் வேல்யூங்கிறது கூட ஆரம்பிச்சது. அது வாங்கியிருந்தால் அது நமக்கு பெரிய வேல்யூ, நம்ம அதை பயன்படுத்துகிறோங்கிறதே நமக்கான ஒரு மதிப்பை கூட்டும் அப்படின்னு எல்லாருமே போட்டி போட்டு வாங்க ஆரம்பித்தாங்க. சாதாரண மக்கள் மட்டும் இல்லை, செலிப்ஸுமே எல்லா அக்கேஷனுக்குமே க்ராக்ஸை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. வழக்கமாக அவார்ட் ஃபங்க்ஷனுக்கெலாம் ரொம்ப ஸ்டைலான ஃபுட்வேர் போடுறது தான் செலிப்ஸோட வழக்கமாக இருக்கும். ஆனால் அவங்களே இதுதான்டா புது ஸ்டைலு அப்படின்னு க்ராக்ஸை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அது க்ராக்ஸோட பிராண்ட் வேல்யூவே இன்னும் கூட்ட ஆரம்பிச்சிது. இது எல்லாமே அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஜென் ஜிக்கு ஒரு கிரேஸை உருவாக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் போட்டி போட்டு மறுபடியும் வாங்க ஆரம்பித்தாங்க. அவங்க மட்டும் வாங்குறதோட நிற்காமல் அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி வாங்க வச்சாங்க. இப்படி அவங்களுடைய பிஸ்னஸ்ங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிது. க்ராக்ஸுடைய சேல்ஸுங்கிறது இன்னும் உச்சத்தை தொட ஆரம்பித்தது எப்போனா அது கொரோனாவுக்கு அப்புறம் தான். கொரோனா காலத்தில் நிறைய கெட்டது நடந்திருக்கு, அதில் ஒன்று இந்த க்ராக்ஸுடைய சேல்ஸ். நிறைய பேர் வீட்லேயே இருந்து வேலை செய்ய ஆரம்பித்தப்போ வீட்டில் போட்டுக்கிறதுக்கு, வீட்டு வேலைகளில் செய்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே க்ராக்ஸுங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு அதை வாங்க ஆரம்பித்தாங்க. அப்படி வீட்டுக்கு போட்டுக்கிட்டு இருந்த ஷூங்கிறது அதுக்கப்புறமா வெளியில் போனாலும் அதே போட்டுக்கலாம் அப்படிங்கிற பழக்கத்துக்கு வந்து இன்றைக்கி அது ஒரு முக்கியமாக தவிர்க்கவே முடியாத ஒரு ஷூவாக மாற ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனால் Top 10 லக்ஸூரியஸான ஃபேஷன் அப்பேரல்ஸில் ஒன்றா இன்றைக்கி மாறி இருக்குது க்ராக்ஸ். சொல்லப்போனால் ஜென் ஜி மட்டுமே வாங்கக்கூடிய ஒன்றா இருந்த அந்த க்ராக்ஸுங்கிறது கொரோனாவுக்கு அப்புறமா எல்லா ஜென்ரேஷன்ஸுமே வாங்கக்கூடிய ஒன்றா மாற ஆரம்பிச்சிது. கஷ்ட நஷ்டம் எல்லாமே தெரிஞ்ச 90s கிட்ஸ் கூட இந்த ட்ராப்பில் விழுந்து க்ராக்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4000 ரூபா வேஸ்ட்டு, எல்லோரும் என்ன ஏமாத்துறாங்க. இன்றைக்கி க்ராக்ஸ் ஹே டியூடுங்கிற இன்னொரு ஃபுட்வேர் கம்பெனியும் சேர்த்து வாங்கி அது மூலமாகவும் தங்களுடைய பிராண்டை பெருசாக்கி இன்னும் பெரிய லாபத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2026 க்ராக்ஸுடைய வளர்ச்சிங்கிறது இப்போ இருக்கிறத விட 50% அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அவ்வளோ முக்கியமான பிராண்டாக க்ராக்ஸுங்கிறது ஒரு மாறிடுச்சு. சரி ஓகே பிக் பாஸ், இதுதான் க்ராக்ஸோட கதை. க்ராக்ஸ் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அதுக்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. எவ்வளோ கஷ்டம் வந்து நஷ்டப்பட்டாலும் சரி விடாமல் போராடணும்னா சுமாராக இருந்தால் கூட சூப்பராக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் க்ராக்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம். ஏன் சுமார் சுமார்னு சொல்கிறேன், க்ராக்ஸ் மேலே ஏன் உனக்கு இவ்வளோ வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது புரியுது. என்ன பண்ணுறது, 4000 ரூபா லாஸ் ஆகிடுச்சேங்கிற கஷ்டத்தில் பேசுகிறேன். அது வழி, அது வேறு டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். எதை பற்றின்னு கேட்குறீங்களா? தண்ணியிலையும் க்ராக்ஸை போட்டு நடக்கலாம், ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த க்ராக்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். தண்ணியில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை பற்றி அடுத்த தனிமங்களின் கதையில் தெளிவாக பார்த்துடலாம். ஓகே.